யாருக்கும் ஜோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் நமது இளைய தலைமுறை எங்கே செல்கிறது நமது எதிர்காலம் இல்லாமல் செல்ல போகிறது அந்த அளவிற்கு பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே போதை வஸ்து பாவனை அதிகரித்திருக்கிறது யார் இதனை தடுக்க வேண்டும் யார் பொறுப்பு கூற வேண்டும் ஏன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது அது பற்றி ஏன் அதிகமாக ஆராயப்படுகிறது சாட்சியம் நிகழ்ச்சி பாடசாலை மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதை வஸ்து பாவனை தொடர்பாக இந்த வாரம் ஆராய்கிறது. அன்பாந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற ஒரு பெரிய தீமையாக வளர்ந்து வருவது இந்த போதைப்பொருள் பாவனை. அன்றாடம் நாங்கள் எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள், பாடசாலை மாணவ மாணவிகள் இதற்கு அடிமையாகுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பலர் தற்கொலை செய்கிறார்கள், பலர் நோய்வாய்ப்படுகிறார்கள், குடும்பங்களிலே பிரச்சனை, பெற்றோர்கள் கவலையோடு இருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த நிலை வரவர மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கூட இது பற்றி சொல்லியிருந்தார். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 2 மடங்கு இந்த போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாருமாக இணைந்து இதற்கு எதிராக போராட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததியினரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சிலர் மட்டும் செய்கின்ற ஒரு வேலையாக இருந்தால் அது முடியாது. எல்லாரும், அதாவது மத தலைவர்கள், மற்றும் அரச ஊழியர்கள், அரசு சார்பற்ற ஊழியர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதற்கெதிரான ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடாத்தி எங்களுடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை யாரும் தட்டி கழிக்காமல், இதை செய்ய முடியாது என்று நாங்கள் அதை விட்டுவிடாமல், இது நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும். எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பெரும் தீமையிலிருந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டுமென்று இந்த வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதை கட்டுப்படுத்துறது தொடர்பாக நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்கனவே எங்களுடைய டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் போர்டு அது கூடாகவும், அது நேரத்தில் பலதரப்பட்ட அமைப்புகள் ஊடாகவும், அதாவது முப்பட மற்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் அதனோட தொடர்புபட்ட அதாவது கல்வி திணைக்களம், சுகாதார திணைக்களம், ஏனைய திணைக்களங்களுடைய அனுசரணையுடன் நாங்கள் இந்த கலந்துரையாடல்களை நாங்கள் மாதாந்தம் வைத்து பலதரப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இருந்தபோதும் அதனுடைய அந்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு சரியாக போயிருக்குதா, அது நேரத்திலே அதனுடைய தொடர்பான திணைக்களங்களுடைய நடவடிக்கைகள் இன்னும் பலப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து தான் தற்பொழுது நிலவுகின்றது. நாங்கள் கடந்த வருடம் எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலே தாமாக வந்து முன்வந்து அந்த சிறு இந்திய அடிப்படையில் 374 அதாவது கேசஸ் எங்களுக்கு வந்தது. அதனால இப்போ தற்பொழுது 97 மேற்பட்ட கேசஸ் எங்களுக்கு தாமாக முன்வந்து வந்திருக்கிறது. இதனை விட சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைச்சாலை திணைக்களத்தினால் 304 பேருக்கு மேற்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த போதைப்பொருள் கடத்தலை தொடர்ச்சியாக கடற்படையினர் மற்றும் போலீஸ் தரப்பினர் கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அதன் கைதும் அதனை கண்டுபிடிக்கின்ற நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஊடகங்கள் இதனை பலவாறாக வெளிப்படுத்தி வருகின்றது. இருந்தபோதும் தற்பொழுது நாங்கள் வெளிப்படையாக அண்மையிலே இளைஞர்கள் இந்த போதைப்பொருள் பாவித்ததன் அடிப்படையிலே சுமார் 5-6 மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். அவர்கள் அதே நேரத்திலே அதனை தொடர்ந்து சில சமூக சீரழிவு நடவடிக்கைகளும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் தற்பொழுது பாடசாலைகளுக்குள்ளும் இது பரவி இருக்கின்றது. மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதற்கு நாங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை, அதற்கு எதிரான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து நாங்கள் சில கலந்துரையாடல்களை செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். தனியே ஒரு தரப்பு செய்ய முடியாது. ஆகவே குறிப்பாக
கல்வி திணைக்கள மற்றும் சுகாதார திணைக்கள மற்றும் ஏனைய சமூக நிறுவனங்கள் மற்றும் இதர திணைக்களங்கள் எங்களுடைய அடிமட்ட உத்தியோகத்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அதனை செயற்படுத்த வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அவற்றை நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புகின்ற பெற்றோர் அந்த பிள்ளைகளிலே கூடுதலான கவனம் எடுத்து செயற்பட வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கும் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் இது பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். மேலும் இது தொடர்பாக சில சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் போலீசாரிடம் கலந்துரையாடி இருக்கின்றோம். போலீசார் வந்து அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த விடயங்களை தாங்களுக்கு தெரிவிக்கின்ற பட்சத்தில் தாங்கள் தொடர் நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்பு சில வேளைகளிலே அதே நபர் திரும்பவும் அதே செயலில் ஈடுபடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு சிறப்பான ஒரு பொறிமுறை ஒன்று தேவை என்பதை இது உணர்த்தி நிற்கின்றது. ஆகவே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை இந்த போதைப்பொருளிலிருந்து பாதுகாப்பது என்பது முன்கூட்டிய நடவடிக்கையாக இருக்குமே எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் பாதிப்புக்கு உட்பட்டால் பிற்பாடு அவர்களை சீர்திருத்துவது என்பது அது முடியாத காரியமாகவும் மிகவும் செலவு கூடிய காரியமாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் வல்ல தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி எங்களுக்கு எழுதுகின்றார்கள். எங்களுடைய பாத பட்ரிக் வின்சன் அவர்கள் எங்களுடன் இணைந்து மிகவும் செயற்படுகின்றார். அதே நேரத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் செயற்படுகின்றன. ஆனால் அவர்களும் பலத்த அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் அந்த செயற்பாட்டை செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் தற்பொழுது ஒவ்வொரு பிரதேச ரீதியாக இந்த போதைப்பொருள் விடயங்களுக்கு ரெண்டு அபிவிருத்தி உத்திகளை நாங்கள் இவ்விரண்டு அபிவிருத்தி உத்திகளை நியமித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஏனும் மேலும் தன்னார்வ அடிப்படையிலே செயலாற்றுகின்றவர்களை நாங்கள் உள்ளிணைத்து செயற்பட வேண்டியிருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் கிராம மட்டம், பிரதேச மட்டம், மாவட்ட மட்டத்திலே ஒரு ஒருங்கிணைந்த வகையிலே எங்களுடைய சமூகத்தின் பங்களிப்புடன் நாங்கள் இதனை எதிர்கொள்வதற்குரிய அனைத்து பொறிமுறைகளையும் கையாண்டு செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த எங்களுடைய பொதுநா வைத்தியசாலை, எங்களுடைய வைத்தியர்கள் சங்கத்தினுள் மற்றும் ஏனைய இதர தரப்பினராலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விழிப்புணர்வு ஊர்வலமும் அதனுடைய கோரிக்கையும் மிகவும் பயனுள்ளது. அந்த வகையிலே நாங்களும் இதிலே கரங்கோர்த்து எங்களுடைய செயற்பாட்டை இன்னும் துரிதப்படுத்தி இன்னும் ஒரு வினைத்திறனான ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர் நடவடிக்கை எடுப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். புனர்வாழ்வு வந்து எங்களுடைய டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டால் வந்து எங்களுக்கு வடமாநிலத்தில் இல்லை, வடமாநிலத்தில் அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அதாவது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன முன்னாள் பிரதம செயலாளர் ஒரு கட்டிடத்தையும் பயன்படுத்தப்படாத கட்டிடத்தையும் எங்களுக்கு தந்திருந்தார். ஆனால் அந்த கட்டிடத்தை அந்த எங்களுடைய டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது தொடர்பான சில சட்ட சிக்கல்கள் அதனிடத்திலே அதனை இன்னும் ஒரு தேவைக்கு தான் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அதன் காரணமாக அது செயற்படுத்தப்பட முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் நாங்கள் மருதங்கணி பிரதேச லைப்ரரியில் அதற்குரிய காணியை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறோம். அதனிடத்தில் எங்களுடைய அமைப்பு ஒன்றுக்கும் நாங்கள் காணியை வழங்கியிருக்கின்றோம். அங்கு நாங்கள் அந்த கட்டிடத்தை செய்யலாம். ஆனால் அதனை விட நாங்கள் எங்களுடைய உளவள துணை உத்தியோகத்தர்களை கொண்டு உளவள ஆலோசகர்களை கொண்டு நாங்கள் பலதரப்பட்ட வகையிலே நாங்கள் எங்களுடைய சுகாதார திணைக்களத்துடனும் பொதுநல வைத்தியசாலையுடன் இணைந்து சில உளவள ஆலோசனை நிகழ்ச்சி திட்டங்களை நடத்தி செயற்படுத்தியிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய சிறைச்சாலைக்கும் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் 6 உளவள ஆலோசகர்களை எங்களுடைய ஜிஎம்ஓட துணையுடன் அனுப்பி அங்கும் அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வருகிறோம். அதனை விட பாடசாலை மட்டத்திலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான அந்த உளவள ஆலோசனை வழங்கப்படுகின்றது. இதனை விட எங்களுடைய மென்டல் ஹெல்த் யூனிட் இருக்கிறது சாவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலில், அங்கே வந்து நேற்று மட்டும் 67 கேஸ் அங்கு தானாக வந்து முன்வந்து அவர்கள் பல்வேறுபட்ட போதைக்கு உட்பட்டவர்கள் வந்து முன்வந்து அவர்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் அந்த விழிப்புணர்வு ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது 1927 என்கின்ற நம்பர் அந்த நம்பரை நாங்கள் இலக்கத்தை நாங்கள் பஸ் நிலையம் மற்றும் பொது இடங்களில் நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதன் ஊடாக தற்பொழுது மிக அதிகமான அறிக்கைகளும் முறைப்பாடுகளும் தற்பொழுது கிடைத்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றிகரமான செயற்பாடாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியான செயற்பாட்டிலே அனைவரும் இணைந்த வகையிலே பயணிக்க வேண்டும். இது இன்னும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே சென்று சேர வேண்டும். நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுடைய கதவை தட்டவில்லை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது அது எங்களுடைய சமூகத்துக்குள்ளே பலமாக ஊடுருவிருக்கிறது. இது ஒரு
சட்டவிரோத கும்பலினால் மிக நுட்பமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு. இதனை நாங்கள் தடுப்பதற்கு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு தரப்பை மாத்திரம் நம்பியிருக்காமல், சட்ட நடவடிக்கையை மாத்திரம் நம்பியிருக்காமல், இதனை ஒரு சமூக மட்டத்திலே கொண்டு அவர்கள் ஊடாகத்தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆகவே இதை ஒவ்வொருவருக்கும், சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மக்களின் குறிப்பாக தற்போது வடமாகாணத்தில் போதைப் பொருளின் பாவனை மிக அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக கஞ்சா, ஐஸ், தற்பொழுது ஹெரோயின் பாவனை மிக அதிகளவில் இருப்பதனால் இளைஞர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். குறிப்பாக அண்மையிலே 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஹெரோயின் போதைப்பொருள் பாவனையினால் வைத்தியசாலையிலே இறந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 100க்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு சிகிச்சைகளுக்காக இப்போது வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர அவர்கள் பல்வேறு தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலை விடுதிகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சில சமயங்களில் அவர்களுடைய நோய் நிலை காரணமாக அவர்களை காப்பாற்ற முடியாத நிலை காணப்படுகின்றது. இது ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஏனெனில் எமக்கு வருகின்றவர்களை தவிர பல 100க்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு அந்தந்த கிராமங்களிலே இருக்கின்றார்கள். அவர்கள் சாதாரண இளைஞர்களாக வாழ்வது மிகவும் கடினம். ஏனெனில் அவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாவதனால் அவர்கள் பல்வேறு, அதாவது கிரைம்ஸ், அவர்கள் இந்த சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள், அதாவது களவு, கொள்ளை, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதற்கு அதிகளவு வாய்ப்புகள் காணப்படுவதனால் வடபகுதியில் இருக்கின்ற அனைத்து பிரதேசங்களும் ஒரு பாதுகாப்பற்ற பிரதேசமாக காணப்படுகின்றதா. குறிப்பாக ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலே வீடுகளையும் பூட்டி ஜன்னல்களையும் பூட்டி மிகவும் அந்த நாளை கழிப்பதற்கு பயப்படுகின்றார்கள் சில கிராமங்களில். இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நாங்கள் எவ்வாறு இல்லாதொழிக்க வேண்டும் என நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே வடபகுதியில் இருக்கின்ற அனைவரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். சட்டத்துக்கு பொறுப்பானவர்கள் மற்றும் பெற்றோர்கள், பாடசாலைகளிலே அதிபராசிரியர்களும் அவ்வாறே ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கின்ற சன சமூக நிலையங்கள், பல்வேறு இளைஞர் விளையாட்டுக் கழகங்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இப்போது 1000க்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை, அவர்களுக்கான புனர்வாழ்வை நாங்கள் மிக சிரமத்தோடு செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டால் எம்மால் அதை செய்ய முடியாத நிலை ஏற்படும். அது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஆகவே சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு தரப்பினரும், அதாவது விற்பனையை முற்றாக நிறுத்துவதற்கு, தடை செய்வதற்கு, இல்லாதொழிப்பதற்கு எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். விற்பனை முகவர்கள் மாத்திரமில்லை, அப்பகுதியில் இருக்கின்ற இளைஞர் கழகங்கள், சமூக நலன் விரும்பிகள் ஒன்று சேர்ந்து அதை இல்லாதொழிக்க வேண்டும். அவற்றை உடனடியாக இனங்கண்டு அந்த பகுதியில் இருந்து முற்றாக இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுத்தால் நாம் நமது சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் என கூறிக்கொண்டு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் பல்வேறு போதைப் பொருட்களிலாம் அடிமையாகி 100க்கணக்காக வரும் இளைஞர்களை பார்க்கின்ற போது மிகவும் பரிதாபமான ஒரு சூழ்நிலையும், அவர்களை இவ்வாறு எதிர்காலத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த விழிப்புணர்வை செய்திருந்திருக்கின்றார்கள். ஆகவே இதனை வரவேற்கின்றோம். இது இத்தோடு முடிவடைய போவதில்லை. இது வடபகுதியில் இருக்கின்ற அனைவருக்கும் சென்றடைந்து இந்த பல்வேறுபட்ட போதைப் பொருளுக்கு பாவனைக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த போதைப் பொருள் பிரச்சனையானது முன்னெப்பொழுதும் இல்லாதவாறு ஒரு மிகவும் ஒரு விசுவரூபம் எடுத்து ஒரு பயங்கரமான நிலையை சென்றடைந்திருக்கிறது. தினந்தோறும் பலர் இந்த போதைப்பொருள் பிரச்சனை காரணமாக, நேரடியாக மறைமுகமான பிரச்சனை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பலர் அவசர சிகிச்சை பகுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பல இளம் மரணங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இப்போ இது வந்து ஒரு கிராமமாக பலர் இந்த போதைப்பொருளுக்கு இப்பொழுது அடிமையாகி கொண்டு வருகிறார்கள். இதனுடைய விளைவு என்னும் குறுகிய காலத்தில் இன்னும் பல மடங்காக
அதிகரிக்கும் என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கிறது. இது திட்டமிட்ட வகையிலே இதில் ஒரு ஏமாறக்கூடிய ஆக்களை தெரிவு செய்து அவர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள், அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், அவர்கள் பெருமளவிலே அடிமையாகி வருகிறார்கள். சினிமா கதாநாயகர்கள் பாணியிலே இதை பாவிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை பாவிக்க ஆரம்பித்து பிறகு அவர்கள் மெலிந்து முகமெல்லாம் ஒடுங்கி கண் குழிவிழுந்து அவர்கள் ஒரு மனித பண்புகள் அற்ற மனித உணர்வுகள் அற்றவர்களாக மாறி பல சமூக சீர்கேட்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இறுதியில் வைத்தியசாலைக்கு வந்து மரணிக்கும் ஒரு துட்பாக்கியமான நிலை இருந்து வருகிறது. நாங்கள் அடிப்படையிலே கல்விக்கு பெயர் போனவர்கள், உழைப்புக்கு பெயர் போனவர்கள், எமது கலை கலாச்சாரத்திலே மிகவும் பற்றுறுதி கொண்டவர்கள், என் வீரத்துக்கும் தியாகத்துக்கும் கூட பெயர் போனவர்கள். இன்று இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி நாங்கள் அழிந்து போன்றோமா என்ற விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதிலே இதை எதிர்கொள்வதற்காக கல்வி சமூகமும் பெரியவர்களும் பெற்றோர்களும் குறிப்பாக அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இதற்கு அடிமையானவர்கள் பயப்படாமல் வைத்திய உதவியை நாடி அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு உங்களான அனைத்து முயற்சியையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் சற்று வித்தியாசமாக குழந்தை வைத்திய நிபுணர் என்ற போர்வையில் இந்த போதைப்பொருள் பாவனையை பற்றி சற்று விளக்கம் அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன். போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் பாதிப்பை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இந்த பாதிப்பை தடுப்பது முக்கிய பங்காற்ற வேண்டியவர்கள் யார் என்ற விடயத்தை தெளிவாக நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு போதைப்பொருள் பாவனையாளரை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் 18 வயசுக்கு பிறகு முதன் முதலாக போதைப்பொருளுக்கு அடிமையாவதென்றது மிக அரிதான ஒரு செயல். இது முழுவதும் ஆல்மோஸ்ட் அதாவது ஏறக்குறைய முழுவதுமாக இது 18 வயசுக்கு உட்பட்ட காலகட்டத்திலே தான் இது பழக்கப்படுகின்றார்கள். அது வந்து பாடசாலை பருவம். எந்த ஒரு சீருடை அடியும் ஒரு பிள்ளை தவறு செய்வேன் அது அவர்களது பெற்றோர்கள் தவறு செய்தவர்களாகவே கருதப்படுவார்கள். பிள்ளைகளை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஸோ இது பெற்றோர்களின் கவனை ஈனத்தினால் ஏற்படுற விளைவு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் அதிகமாக உங்களுக்கு தெரியும் முட்டு வைத்தியம் அதாவது அஸ்மாக்கு ஒரு சாதாரண இன்னேலர் பம்பன்று சொல்லுவோம். பம்மை பாவிக்கும் பொழுது 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பில் அம்மாவோ அப்பாவோ பின் விளைவு வரும். கொஞ்ச நாளை பிற கடைசி வந்தாலும் பாவிக்க மாட்டார், பக்க விளைவு வரும், பிற்காலத்துக்கு கூடாது. ஸோ அந்தளவு கரிசனையில் உள்ள பெற்றோர்கள் 5 கொலசி முடிய அந்த கரிசனையில் மிக கவனிப்பில் மிக தொய்வு ஏற்படுகிறது. 5 அவர்கள் பிள்ளைகளும் களைத்து ஒரு நிலைக்கு வருகிறார்கள். கவனிப்பு குறைவடைகிறது. சேரும் அதாவது அவர்கள் கூட்டாளிகளை கவனிப்பு குறைவடைகிறது. பெற்றோர்கள் இனி வளர்ந்து விட்டார்கள் அவர்கள் இந்த சொல்லை சொற்படி விடுகிறார்கள். அங்கு ஏற்படும் தொய்வு தான் இந்த பழக்க வழக்கத்துக்கு முதலாவது காரணம். ஸோ இது 6, 7, 8 கொஞ்சம் இதாக இருக்கும். 8 வயசு 9 வயசு வரும்பொழுது குறிப்பாக ஆண் பிள்ளைகள் சற்று அந்த டைமில் இந்த டீனேஜ் என்ற அந்த குணம் ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் பெற்றோருக்கு எதிராகத்தான் இருக்கும். ஸோ அந்த பெற்றோர்கள் சரியாக தங்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலே இருந்து அரவணைத்து அந்த நிலையை கொண்டு போனால் அவர்கள் ஒரு காலம் பெற்றோருக்கு எதிராக வரப்போகிறதில்லை. அந்த நிலையில் அந்த பெற்றோர்களுக்கு ஏற்படுற எதிர்ப்பு நிலையிலான் அவர்களை இலகுவாக வேற்றின் அவர்கள் இலகுவாக அவர்களில் ஊடுருவக்கூடியா இருக்கும். அவர்களை பொறுத்தலே அந்த வயசில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எதிரிகள். அது நார்மல் டீனேஜ் அதாவது நார்மல் சிந்தனை. அந்த வயசு டைமில் ஒரு குறிப்பாக ஒருவர் இலகுவாக அந்த பிள்ளையை ஆறுதலாக கதைக்கும் பொழுது அந்த நபர் அந்த பிள்ளைக்கு மிகவும் வேண்டியராகவும் நம்பிக்கை உரியவராகவும் மாறுகின்றார். இது நார்மல் மனோத்துவம் ஃபிசியோலஜி. இது ஒரு எந்த விதமான சிம்பிள் இலகுவான வேலை. இதை அடிமைப்படுத்துறது மிக இலகு. ஸோ பெற்றோர்கள் அந்த ஆரம்பத்திலே இருந்து அந்த பிள்ளையை விலத்தாமல் அவர்கள் சேரும் கூட்டாளிகள் நன்மை தீமைகளை சொல்லி வளர்ப்பார்கள் இருந்தால் அது அதிகமாக இது ஈஸியாக தடுக்கப்படலாம். அடுத்ததாக இந்த ஏ லெவலுக்கும் ஓ லெவலுக்கும் இடையில் ஏற்படுற டைம். இந்த ஓ லெவல் எக்ஸாம் முடிந்த உடனே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லோருமே தலை எழுப்பு மாற்றுவோம், ஜீன்ஸுக்கு மாறுவோம்,
கொஞ்சம் சைக்கிள் வித்தியாசமாக வலிக்கிடுவோம், திரிய தொடங்குவோம், தனியாக போக தொடங்குவோம். இந்த காலகட்டம் தான் அடுத்தது. அந்த நேரத்தில் பாடசாலையும் இல்லை, உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்திருக்காது. அந்த நேரத்தை ஆனால் நாங்கள் தனியார் வகுப்புக்கண்டு தொடங்கிடுவோம் போகிறதுக்கு முதலே அங்கே இங்கேன்னு. எந்த ஒரு பெற்றோருக்கு நாங்கள் நான் உட்பட எவரும் சொல்வதில்லை, எந்த போகிறோம் இங்கே போகிறோம், எல்லாரும் ஒரு குரூப் அவன் போகிறான் நானும் போகிறேன். அப்படியான காலகட்டம் தான் இரண்டாவது முக்கியமான காலகட்டம் தொடங்குகிற இந்த பழக்கம். இதே கண்ட்ரோல் இந்த வயசிலே வடிவாக பெற்றோர்கள் கவனிப்பார் இருந்தால் ஏலவெல்ல இலகுவாக கட்டுப்படுத்தலாம். அப்புறம் அவர்கள் முதிர்ச்சி அடைவார்கள். முதிர்ச்சி அடைந்தால் நல்லது தீமை தெரியும், இப்படியான தவறான கருத்துகளுக்கு போக மாட்டார்கள். ஸோ இதில் முக்கியமாக மிக முக்கியமான பாத்திரம் எல்லாரிலும் விட, அதாவது போலீஸ், அதாவது பாதுகாப்பு துறையோ அல்லது ஆசிரியர் துறையோ அல்ல வைத்தியத்துறையோ இல்லை, முக்கியமானது தாய் தகப்பன் பெற்றோர் அவர்கள்தான் இதில் முக்கியமானவர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அடிமையானவர்களை பாருங்கள், அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் ஒரு தமையன் குலப்படின்னு சொன்னால் தம்பியை விட மாட்டார். இந்த காலம் அப்படி இல்லை. இந்த ட்ரக்ஸ் தமையன் தம்பிக்கு பழக்கியிருப்பேன், சீர்கேட பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லை, முந்தி காலத்தில் தமையன் தச்சலாக கூடாமல் போனால் கடைசி வந்தாலும் தம்பி அந்த பக்கம் விட மாட்டார், நீ வரவேணா. இதான் அந்த காலத்தில் இருந்த செட். இப்போ அப்படி இல்லை, தமையன் தம்பிக்கு பழக்கிறேன் என்று அவருக்கு ஒரு நேரம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த வகையிலே தாய் தகப்பன் சற்று மாறுதல் ஏற்பட்டாலும் இந்த சோஷலுக்கு அதாவது சமூகத்துக்கு பயந்தோ அல்ல இதை பற்றியோ உடனடியாக அந்த பிள்ளையை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தினா மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாம். விட்டால் அதுக்கு பிறகு இது மாற்று வழின்றது மிக தீவிரம். அந்த வகையிலே பெற்றோர்கள் தங்கள் பங்களிப்பை உரிய முறையில் மிகவும் ஐநோ எங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்தில் பெற்றோர்கள் சரியான கவனமுள்ளவர் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்டு பிள்ளைகளில் சரியான கவனம். ஆனால் இந்த ஒரு டைமில் இவர்கள் விடுகிறார்கள் பிள்ளை. அந்த கவனத்தை இறுக்கம் இல்லாமல் அன்பாக அரவணைப்பாக தொடர்ந்து அவர்கள் ஏலவில் முடிய மட்டும் வடிவாக கொண்டு செல்வார்கள் இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து இலகுவாக நாங்கள் வெளியில் வரலாம். நன்றி. போதைப்பொருள் பாவனையானது முன்னரும் காணப்பட்டாலும் தற்போது ஒரு சில மாதங்களாக மிகவும் அதிகரித்து வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை, போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. தேவையற்ற உயிரிழப்புகளும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றது. சமூக சீர்கேடுகளும் அபரிதமாக அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக மட்டத்தில் அனைவரும் இதை ஒரு முக்கிய விடயமாக முக்கிய கருப்பொருளாக கருதி அனைவரும் இதில் முக்கிய பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த தாதிய சமுதாயம் மற்றும் வைத்திய சமுதாயம் அனைத்தும் இணைந்து இன்று இங்கு கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் முதல் குறிப்பிட்டு சென்ற வைத்திய நிபுணர் கூறியது போல பெற்றோர்கள் தமது பிள்ளைகளில் மிகவும் அன்பாகவும் அதே நேரம் அவர்களுடைய நடவடிக்கைகளை முக்கியமாக கவனிப்பவர்களாக இருந்தால் வைத்திய பாடசாலைக்கு சென்று வரும்போதோ டியூஷனுக்கு சென்று வரும்போதோ நடக்கின்ற விஷயங்கள் மற்றும் அவர்களுடைய புத்தக பைகள் உள்பட்ட பல விஷயங்களை வந்து அவர்கள் பரிசோதித்து பார்க்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்குமாக இருந்தால் அவரது பிள்ளைகளை இந்த அடிமையாகிற சந்தர்ப்பத்திலிருந்து மிக விரைவில் பாதுகாத்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அவர் அவர்கள் பாவிக்கின்றார்கள் என்ற சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அறிவிக்கும் பொழுது அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை அந்த பாவனையிலிருந்து விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு நாம் முன்னின்று ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். இளம் சமூகத்தை போதைப்பொருள் பாவனையிலிருந்து பாதுகாக்கும் இந்த அரிய நடவடிக்கையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நிச்சயமாக இது ஒரு குழுவினரால் முன்னெடுக்கப்பட முடியாது. எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் விதவிதே நாங்கள் நம்முடைய இளைஞர்களின் மாணவ செல்வங்களின் கண்ணீரை துடைக்க முடியும். பெற்றோர் மீண்டும் ஒரு பாதுகாப்பான சூழலில் பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்பது எனது நம்பிக்கை. ஆகவே இதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விரைவாக எது காரணமாக இருக்கிறதோ அந்தந்த காரணங்களை கண்டுபிடித்து நாங்கள் ஒரு எங்களுக்குள்ள ஒரு வலைப்பின்னலை தோற்றுவிக்க வேண்டும். அது வியாபாரம் எவ்வாறு வலைப்பின்னல் இறுக்கமான முறையில் முன்னெடுக்கப்படுகிறதோ அதே போல் அதிலிருந்து விடுவதற்கான முயற்சியையும் நாங்கள் ஒருங்கிணைந்து முன்னெடுக்க வேண்டும். அதனுடைய பாரிய பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் சோர்ந்து விடாமல் சேர்ந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல்.